ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டம் 17 சென்டிமீட்டர் மற்றும் சுற்றளவு 46 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? மூலை விட்டம் டயகனல் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு ரெக்டாங்கிள் சொல்லியிருக்காங்க. அப்போ இது 17 அப்படின்னு சொல்லிட்டாங்க, 17 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு ஏரியா கேட்டிருக்காங்க, பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க? மற்றும் சுற்றளவு. அப்போ பெரிமீட்டர் அப்படின்றது ரெக்டாங்கிளுக்கு 2l+b, அதுவும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 46. நம்மளுக்கு ஏரியா அப்படின்றது எல்பி. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு டயகனல் அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்ன ரெக்டாங்கிளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் l² + b². ஸோ இது 17 நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இதை இது இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இது l+b இங்கேருந்து எடுத்துக்கலாம், 46/2, அப்போ 23. ஸோ உங்களுக்கு l+b 23 தெரியுது, இது தெரியுது. அப்போ நம்ம ஜென்ரலாக a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இதை நம்ம எழுதிக்கோங்க. இப்படி இருக்கா? அப்போ நம்மளுக்கு இங்கே இருக்க டேட்டாவை இப்போ நம்ம உங்களுக்கு l+b மாதிரி எழுதுகிறேன் பாருங்கள். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துடலாம் இந்த பக்கம். இப்போ உங்களுக்கு l+b ஸ்கொயர் என்னன்னு தெரியும், நம்ம 23² மைனஸ் l² + b² தெரியும், 17² கீழே 2 கொண்டு வந்துட்டோம்னா எல்பி நம்மளுக்கு தேவையான ஏரியா அதுதான். ஸோ 23 ஸ்கொயர் வந்து 529 மைனஸ் 289/2, அப்போ நம்மளுக்கு 240 வருது, 120 தான் ஆன்சர்.